பிரணவ் வ்ளாகுங்க ஒன் டே அட் மை ஆயில் ஸ்டோர். மான மரச்சக்கி எண்ணெய்ங்க ஒரு பார்ட் வந்துட்டு ஆயில் ஸ்டோர் ஒர்க் இருக்குங்க. ஆயில்ஸ் வந்து எல்லாமே டைரக்டா பிம்போ மூட் ஆயில் தான். பாட்டி வந்து கைப்பட ரெடி பண்ற ஹேர் ஆயில், பாட்டி நக்கரை வெல்கம் டு பிம்போம் லைஃப் ஸ்டைலுங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கேட்டிருந்தீங்க அக்கா ஆயில் என்னாச்சு என்னாச்சுன்ட்டு. ஸோ இது வந்துட்டு இது ஒரு சூப்பரான விலாகுங்க, ஒன் டே அட் மை ஆயில் ஸ்டோர். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஆஃபீஸ் போயிட்டு அப்படின்னீங்க. ஸோ என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்துட்டு ஒரு பார்ட் வந்துட்டு ஆயில் ஸ்டோர் ஒர்க் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக இந்த ஆயில் ஸ்டோரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு வ்ளாகை கவர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு காட்டுற ஆயில்ஸ் வந்துட்டு எல்லாமே டைரெக்டாக பிம்போ மூட் ஆயில் தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது வேணும் அப்படின்னீங்கன்னா நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும், அதுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம். ஹேர் ஆயில் வந்துட்டு நம்மளது ஃபுல் அண்ட் ஃபுல் டிமாண்டுங்க. ஏன்னா பாட்டி வந்துட்டு அது டோட்டலாக கைப்பட பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸில் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நமக்கு வந்து ரிவ்யூஸுங்க. ஸோ கிட்டத்தட்ட 4000 ஆர்டர்ஸ் மேலே நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வந்து ஹானஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஆயில் ஸ்டோரில் வந்துட்டு என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோம்னு உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இது பூரா வந்துட்டு நம்மளுடைய எடிபிள் ஆயிலுங்க, சுத்தமான மரச்சக்கி எண்ணெய்ங்க. ஸோ இது வந்துட்டு கோகனட் தேங்காய் எண்ணெய், இது வந்து கடலை எண்ணெய், அது வந்துட்டு நல்லெண்ணெய். ஸோ மூணுத்துக்குமே வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி இது சன்லைட்டில் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணினது தான். பட் ஆனாலும் அகெயின் நாங்கள் வந்து பாட்டில் பண்ணுறப்போ ஒவ்வொன்றையுமே வந்து தனித்தனியாக ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து நாங்கள் பாட்டில் பண்ணுவோங்க. ஸோ எப்படினிக்கு எவ்வளோ இவ்வளோ ஆர்டர்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஆர்டர் பேக் பண்ணி வச்சுருப்போம். இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு ஏதாச்சும் ஆர்டர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா, ஸோ அது அப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக பாட்டில் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவோங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம மீன் குழம்பு வீடியோ அதெல்லாம் போடும்போது ரொம்ப பார்க்கவே எம்மியாக இருக்குதா அப்படின்றீங்கல்ல. ஸோ அதை சாப்பிடும்போது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான். ஸோ இதில் தான் வந்து நான் புளிக்குழம்பு, மீன் குழம்பு, ஸோ அதுக்கப்புறம் வத்த குழம்பு எல்லாமே வந்து நான் நல்லெண்ணெய் தான் வைப்பேன். அதுக்கும் நீங்கள் மற்ற ஆயில் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் வந்துட்டு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. டேஸ்ட் வந்து தனிச்சு தெரியும். எண்ணெய் வந்து சுத்தமான நல்லெண்ணெய். ஸோ அதுவும் மரச்சக்கி எண்ணெய். ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி நல்லா காட்டிடுறேன். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய நல்லெண்ணெய்ங்க. ஸோ நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு. ஸோ அதுக்கப்புறம் அதோட சிம்பிள்ஸ் இங்கேயே போட்டுருப்போங்க, 100% நேச்சுரல். இன்னும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆர் எசன்ஸு, ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேங்க. பின்னாடி வந்துட்டு அதோட எனர்ஜி கிலோ கேலரிஸ் கூட நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எம்ஆர்பி, அதுக்கப்புறம் என்ன பேட்சு, ஸோ அந்த மாதிரி வந்துருங்க. இங்கே வந்து நம்ம பாட்டில் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய ஹேர் ஆயில். பாட்டி வந்து கைப்பட ரெடி பண்ணுற ஹேர் ஆயில். ஸோ பின்னாடி வந்து இன்க்ரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம். பாட்டி நக்கரையில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது 200 ml. இது நம்மளுடைய லோகோ, பழைய லோகோ. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ பின்னாடி ஃபுல்லாக வந்துட்டு அதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருவோங்க. ரா மெட், அதாவது வந்து ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் செலோ டேப்ஸு, ஸோ அது எல்லாமே வந்துட்டு இங்கே தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பாட்டி வந்துட்டு ஒரு ஒரு பல்க்காக வந்துட்டு ஒரு ஒரு 15 லிட்டர்லேருந்து 16 லிட்டர் வந்து காய்ச்சி வச்சுருவாங்கங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை நாங்கள் பாட்டில் பண்ணிடுவோம். ஸோ 200 ml இருக்குது நம்மக்கிட்ட வந்துட்டு, 100 ml இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பாட்டில்ஸ். இதுக்கப்புறம் இது ஸ்டிக்கரிங்கு, ரேப்பு, அது எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பாட்டில் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இப்போ இதில் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குன்றது சொல்கிறேன். ஸோ ஏன்னா எண்ணெய் வந்து பில்லாகாமல் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ரீச் ஆகணும்ல. அதே மாதிரி இந்த ஆயில் அப்படியே வந்து நாங்கள் டப்பாக்குள்ள வச்சிருக்க மாட்டோங்க. இதில் ஒரு பிபி ஷீட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பபுள் ரேப் இருக்குது. இதெல்லாம் பண்ணி தான் வந்து நாங்கள் பாக்ஸ் பண்ணுவோங்க. ஸோ இப்படி இப்போ வந்து பாட்டிலில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ணெய் வந்து பாட்டி காய்ச்சி வச்சுருந்தாங்கல்ல இங்கே டின்னு. ஸோ அதுலேருந்து வந்து நான் பாட்டில் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு 100 ml. ஸோ இப்போ 100 ml 200 ml வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிடலாம். ஸோ இதில் தான் வந்து நம்ம எல்லாத்தோட ஸ்டிக்கர்ஸும் வச்சுருப்போங்க. ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயிலோட ஃப்ரண்ட் ஸ்டிக்கரு. ஸோ அதே மாதிரி இது செட் செட்டாக வச்சுருப்போம். இது வந்துட்டு அதோட பேக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஜிஞ்சிரி ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய், கடலெண்ணெயோட பேக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்போங்க. இது பாருங்களேன், இது ஜிஞ்சிலி ஆயிலு. ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணியிருப்போங்க எங்களுடைய இதில்.
இது வந்துட்டு ஹேர் ஆயில். ஸோ இப்போ ஹேர் ஆயில் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். 100 ml ஃப்ரண்ட், 100 ml பேக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு 200 ml ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் 200 ml பேக்குங்க. ஸோ இப்போ ஸ்டிக்கரிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஒட்ட ஆரம்பிச்சிடலாம் பாட்டில்ஸ்ல அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது ரொம்பவே ஈஸிங்க இந்த ஸ்டிக்கரிங்க. ஒரு நிமிஷம் நான் ஒட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஆயில் வந்து பாட்டில் பண்றோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாக மில்லிகிராம்ஸ் மெஷர் பண்றதுக்காக இந்த இது வச்சிருக்கோம். இது வந்துட்டு நம்மளுடைய மார்க்கர்ஸ் நைஃப் அது எல்லாமே வச்சிருப்போம். ஸோ இது அதோட செலோ டேப்ஸ். இதுவும் வந்துட்டு நம்ம செலோ டேப்போட ஸ்டாண்டுங்க. ஸோ அதோட ஸ்டேஷ்னரி எல்லாமே இங்கே வச்சுட்டோம். ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இங்கே வச்சுட்டோம். ஸோ அதோட ரா ஐட்டம்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது போக வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்க. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த ஒரே ஷெல்ஃபில் நாங்கள் எல்லாத்தையுமே அடிக்கிட்டோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டாக் மெயின்டெனன்ஸ். மேலே ஃபுல்லாகவே பாக்ஸஸ்ங்க. இது எல்லாமே வந்து ஹேர் ஆயிலோடது. அதாவது 100 ml 200 ml வந்து ஒவ்வொரு பாட்டில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு சென்ட் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு 3 bottles மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு சென்ட் பண்ணுறது. ஸோ அது போக நம்மளுடைய செக் எண்ணெய்க்கு வந்துட்டு அதுக்குமே நம்மளுடைய பாக்ஸ் பாருங்களே ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குங்க. இது வந்துட்டு 5 ply. அதாவது இந்த எண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இதில் 5 ply இருக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு என்ன டேமேஜ் இல்லாமல் போகுன்றதுக்காக நம்ம வந்து பாக்ஸுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 12 rupees ஒரு பாக்ஸ் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அட்டைப்பெட்டி எல்லாமே மேலே ஸ்டோர் பண்ணிட்டோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிக்கர் பண்ணணுங்க. ஸோ அதுக்கு வந்து பாட்டி எது அதில் தொடச்சு தொடச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது போக இப்படி இப்படி தான் இருக்கும். எங்களோட வந்து ஈஸி டு ஸ்டிக்கர் ஸ்டிக்கரு. ஸோ இப்படி எடுத்து நம்ம இப்படி ஒட்டிட்டோம்னா போதுங்க, அதை அப்படியே ஒட்டிடும். அதே மாதிரி கையோட பேக்கு வந்து ஒட்டி வச்சிருவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு அகைன் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி எல்லா பாட்டிலும் எடுக்கணும்னு அவசியம் இருக்காதுல்ல, அதனாலங்க. ஸோ இப்படி தாங்க ஸ்டிக்கர் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இது வந்து 100 ml குட்டி பாட்டிலுங்க. ஸ்டிக்கர் பண்ணிட்டோம்ங்க. ஸோ ஸ்டிக்கர் பண்ணினதும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பீப்பி சீட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பாட்டிலுக்கு அளவாகவே வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ இருக்கும். ஸோ அதுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பீப்பி ஷீட் போடணும். ஸோ அதுக்கு வந்து எல்லா பாட்டில்ஸையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எங்களுடைய சீலிங் மிஷினுங்க. இப்போ பிபி போட்டதுமே நம்ம ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து தனித்தனியாக சீல் பண்ணணும். ஸோ அதை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்தீங்க, இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து இப்படி வச்சுட்டு இது அந்த சைடு வச்சுட்டு அதே முடிஞ்சதுமே தனியாக வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் வந்துட்டு நம்ம ரேப் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ லூஸாக இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் இப்போ அடுத்த ஸ்டெப் இருக்குங்க. வந்துட்டு எல்லாத்துக்குமே பிபி ஷீட் வந்து போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ ஷ்ரிங்கிங் பண்ணும். ஸோ அதாவது இது ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பிபி ஷீட் போட்டது இப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு லூஸாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளூயர். ஸோ அதுதான் பண்ணணும். இப்போ எப்படினா லைனை தெரிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. சரிங்களா, கை எதுவும் ஒரு பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சூடு, ஸோ அதனால கீழே கூட துணி விற்க முடியாது, ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடுங்க. அதே மாதிரி இந்த மிஷினும் இப்படி தாங்க வைக்கணும், ஏன்னா இதை தப்பாக வச்சிங்கன்னா இது வந்துட்டு ரிப்பேர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய எண்ணெய் வந்து இந்த மாதிரி வந்துடுங்க, ஃபுல்லாக சீல்டு ஆகிடும் பேக்கேஜு. ஸோ அதனால் லீக்கிங் இருக்காது, இந்த மாதிரி ஃபுல்லாகவே சீல் ஆகிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பீப்பி போட்டு போட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொன்றாவும் போடலாம், ஆனால் வந்துட்டு அட்ட டைமில் வந்து நான் போட்டு விட்ருவேன். இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஸோ பிபி ஷீட் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நம்ம பபிள் ரேப் பண்ணுவோங்க. ஸோ ஏன் பபிள் ரேப் பண்ணுறோன்னா நமக்கு வந்துட்டு அது சேஃபாக போகணுன்றதுக்காக தான். ஃபஸ்ட்டு பிபி ஷீட்டு, ஸோ அதுக்கப்புறம் பபிள் ரேப். ஸோ இப்போ நம்ம பபிள் ரேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாக்ஸ் பண்ணணுங்க. பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ரஸ் லிஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஹேர் ஆயில் மட்டும் ஆர்டர் பண்ணுவீங்க, சில பேர் வந்து ஹேர் ஆயில் அண்ட் செக் ஆயில் வந்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு செக் ஆயில் மட்டும் ஆர்டர் பண்ணுவாங்க. ஹேர் ஆயிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 100 cum 200 கம்பைண்டாகவும் பண்ணுவாங்க, தனித்தனியாகவும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் முதல்ல வந்துட்டு எல்லாரோட ஸ்டாக் லிஸ்ட்டையும் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி எக்ஸல் எடுத்துப்போங்க. அதுக்கப்புறம் எக்ஸல்லேருந்து ஃபுல்லாக வந்து பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சுப்போம். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணுவோம்.
பேட்ச் வைஸ் அதாவது செக் மட்டும் ஹேர் ஆயில் மட்டும் இல்லை ரெண்டுமே சேர்த்துன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு பிரித்து வைப்போங்க. அதுக்கப்புறம் தாங்க பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 200 ml வந்துட்டு ஒரு பாட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணவங்க. ஸோ இந்த லிஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ml பாட்டில் வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணுறவங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு செக் எண்ணோட லிஸ்ட்டுங்க. எதுவுமே வந்துட்டு எங்களால் முன்னாடி காட்ட முடியாது, ஏன்னா எல்லாமே அட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ அதனால் நம்ம பிரித்து பிரித்து எல்லாத்தையும் வந்து டப்பா பேக் பண்ணிடலாம். ஸோ முதல்ல வந்து நான் வந்து 200 ml வந்து ஒன்று ஆர்டர் பண்ணவங்களது எல்லாமே பேக் பண்ணிடுறேங்க. எல்லாமே வந்து நாங்கள் அப்பப்போ எடுத்து வச்ச பைட்ஸுங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுடைய ஜேர்னி வந்துட்டு அப்படியே இந்த ரீலில் ட்ராவல் ஆகும். ஸோ செக் ஆயிலுக்காகட்டும் ஹேர் ஆயிலுக்காகட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருப்போம். ஸோ அப்போல்லாம் வந்து சண்டேஸ் கூட வந்து நல்ல ஆர்டர்ஸ் வரும், ஏன்னா நான் சண்டே ஒரு சமயம் ரீல் மாதிரி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து சண்டேஸும் ஆர்டர் வரும். ஸோ அப்போ நான் உட்காந்து ஆர்டர்ஸ் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அதுலேயும் நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க. இப்போ பாட்டியோட ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்ந்து நான் ஒரு ரீல் மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு ரீல் மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு எவ்ரி ஈவினிங் வந்து டெலிவரி எடுக்க வருவாங்கங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்களே பாருங்களேன். ஸோ நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் வந்துட்டு அவ்வளோ பெருசு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ நாங்கள் ஆயில் லான்ச் பண்ணின ஃபஸ்ட்டு 2 days வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஸ்டார்டிங் எல்லாருமே வந்துட்டு பாட்டிக்காகவும் எங்களுக்காகவும் வந்து நீங்கள் ஹேர் ஆயில்ஸ் வாங்கினீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது நிறைய பேருக்கு அந்த ஆயில் பிடிச்சிருந்தது. ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆகவும் ரிவ்யூஸ் ஆகவும் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ மட்டும் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிக் பிக் தேங்க்ஸ்ங்க.